அவர் எடுத்த லாரி டிரைவருங்கிற ஒரு படத்தில் அந்த அம்மா வந்து ஒரு டான்ஸராக வந்து அதுதான் அந்த அம்மாவுடைய ஃபஸ்ட்டு படம். கன்னடக்கார பொண்ணுன உடனே பந்தில் வச்சு அந்த 1000 ஒருவன் படத்தில் தன்னுடைய ஜோடியாக படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் ஜெயலலிதா. துப்பாக்கியால் சுடப்பட்டு உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை வந்து அது ஒரு சாதாரணமாக மாறுற அளவுக்கு எம்ஜிஆருடைய குடும்பத்தில் நடந்த தகராறுகள். இந்திரா காந்தியால் மிரட்டப்பட்டு அரசியலுக்கு வந்தவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் விசுவாசிகள் பழிவாங்கப்பட்டவர்கள் அப்படின்னு டெய்லி போட ஆரம்பித்தார் புதிதாக வந்தவரால். போதும் போதும் நிறுத்தும் உங்களுக்கு தெரியும் தமிழில் பேசு அப்படின்ட்டாங்க. அப்புறம் தான் அடங்குச்சு. எம்ஜிஆர் அவர்கள் வந்து உண்மையாகவே வந்து ஜெயலலிதா அவர்களை புறக்கணிச்சாரா? உயிரை விட்டார். எம்ஜிஆருடைய உறவுக்காரர்கள் அந்த அம்மாவை பண்ண அட்டகாசங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, கண்ணால் பார்த்தவங்க தான். ஜெயலலிதாவின் மரணத்தை விட எம்ஜிஆரின் மரணத்தில் மிக அதிகமான மர்மங்கள் உண்டு. ஐயா, நீங்கள் பேசும்போது வந்து எம்ஜிஆர் அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆனால் குறிப்பாக எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்பாக அந்த கட்சியை வழிநடத்திய மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து மரணத்தில் இன்னி வரைக்கும் ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அவர்கள் வந்து கட்சிக்குள்ளே எப்படி வந்தாங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுள்ள எப்படி முதலமைச்சர் ஆனாங்கன்னு எதாவது சொல்ல முடியுங்களா? அது நடிக்கத்தான் அந்தமாக வந்துச்சு. அது ஒரிஜினலாக வந்து கன்னட படங்களை தான் நடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. சின்னத்த கும்பையங்கிற ஒரு கன்னட படத்தில் தான் அந்தமாக அறிமுகமாச்சு. ஒரு டான்ஸராக தான் வந்தது. ரொம்ப ஆவரேஜ், ரொம்ப ஒன்றும் பெருசாக இல்லை. விஜயபுரி வீரன் ஆனந்தன் ஒரு நடிகர் இருந்தார். இதெல்லாம் வீர திருமகன் இந்த மாதிரி படங்கள்ல நான் ஹீரோவாக நடித்தவர். அவர் எடுத்த லாரி டிரைவருங்கிற ஒரு படத்தில் அந்தமாக வந்து ஒரு டான்ஸராக வந்தது. அதுதான் அந்தமாவுடைய ஃபஸ்ட்டு படம். ஆனால் வெளியானது வேறு படம், அது வேறு. அவங்க அம்மா சந்தியா. சந்தியா வந்து அவங்க சித்தி வந்து வித்யாவதி. சித்தி அவங்க அந்த சித்தி வந்து ஏரோஸ்டஸ்ஸாக இருந்தவங்க. ஏரோஸ்டஸ்ஸாக அந்த காலத்தில் ஏரோஸ்டஸ்னால் ரொம்ப அழகாக இருக்கிறவங்களை தான் ஏரோஸ்டஸ்ஸாக போடுவாங்க. அதனால் ஒரு அளவுக்கு கண்ணியமான ஒரு தோற்றம்லாம் ரொம்ப நாகரிகமாக இதாக இருப்பாங்க. அவங்க தான் முதல் முதல்ல சினிமாவுக்கு வந்தவங்க. அலிபாபா படத்தில் எம்ஜிஆர் நடித்த அலிபாபா படத்தில் அவங்க தான் வில்லி. அவங்க அண்ணன் மனைவியாக வருவாங்க, அவங்க தான் வில்லியாக வருவாங்க. அது மாதிரி நிறைய படங்களில் அவங்க நடித்தாங்க. நம் நாடுங்கிற படத்தில் தான் அந்தம்மா உள்ளே வந்தது. என் வீடுங்கிற படம் வீணாக அந்தம்மாளுடைய இன்ஃப்ளூயன்ஸில் தான் தங்கச்சி நடிக்க வந்துருச்சுங்கிற இன்ஃப்ளூயன்ஸில் தான் சந்தியா. அவங்க அக்கா சந்தியா. அவங்க நம்மளுடைய ஒரிஜினல் பேர் என்னமோ சந்தியான்னு சினிமாவுக்கு மாற்றிக்கிட்டாங்க. கோயம்புத்தூரில் இவங்க வந்து பச்சைராஜா ஸ்டுடியோவில் தான் இவங்களுக்கு அறிமுகம். பச்சைராஜா எடுத்த படங்கள்லாம் சந்தியா நடித்தாங்க நிறைய படங்களில். அந்த நேரத்தில் இவங்க பொண்ணு, சின்ன பொண்ணு, ரெண்டு ஒரு பையன் ஒரு பொண்ணு, அண்ணன் ஜெயக்குமார், தங்கச்சி ஜெயலலிதா. கோயம்புத்தூரில் ஸ்டேன்ஸ் ஸ்கூலில் தான் அவங்க படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஆரம்ப காலங்கள் பூரா கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூரில் தான் அவங்க இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ சினிமாவினுடைய பின்னணியில் இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் இப்படி அரசியலுக்குள்ளே வந்தாங்க. அதான் சொல்ல வரேன், கேளுங்க. அந்த டைமில் தான் எங்கள் மூத்த அண்ணன் வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஜெயினி நாயுடு நடத்தின அந்த கல்லூரியில் பெரிய பெரிய பஸ் ஓனருடைய பசங்கள்லாம் அங்கே தான் ட்ரைனிங்கில் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் அந்த பஸ் ஓனர் பசங்கள்லாம் நல்லா பழக்கம் ஆனாங்க. அதில் தான் அவங்களுக்கு செல்வாக்கு. அதில் இன்னொரு ஒரு வேடிக்கை என்னென்னா, அந்த ஹாஸ்டல் மெஸ்ஸில் தான் எம்எஸ் சுசனா வந்து சமையல்காரராக இருந்தார். இசையமைப்பாளர் எம்எஸ் சுசனாக இருக்கார், சமையல்காரராக இருந்தார். அதான் எம்எஸ் விஸ்வநாதன், ஜெயலலிதா இவங்கெல்லாம் எங்கள் அண்ணனுக்கு அதில் வந்த பழக்கம், ரொம்ப நெருங்கிய பழக்கம். எங்களுடைய தொடர்பை சொல்ல வரேன். அதனால் ஜெயலலிதாவெல்லாம் சின்ன பொண்ணாக இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் தெரியும். இது டான்ஸு அரங்கேற்றம், நடன அரங்கேற்றத்தை வந்து சிவாஜியை வச்சு தான் அந்தம்மா நடத்தினாங்க. சிவாஜி கணேசன் தலைமையில் தான் அந்த பொண்ணு அரங்கேற்றம் நடந்தது. அரங்கேற்றம் நடந்தின உடனே சிவாஜி வந்து சந்தியாவோட மகன் ரொம்ப அழகாக இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே டைரக்டர் ஸ்ரீதர், அப்போ ரொம்ப ஃபேமஸ், அவரை கூப்பிட்டு, டே அவர் ரொம்ப அழகாக இருக்கா, அதை அந்த பொண்ணை பயன்படுத்துங்கன்னொடனே கண்ணியமான ஒரு அறிமுகம். அதுக்கு முன்னாடி அவங்க சின்ன லாரி டிரைவர்லாம் நடிச்சிட்டாங்க. அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த படத்தில் அந்த மலை போட்டாங்க. போட்டால் அப்போ தான் எம்ஜிஆர் பார்க்குறாரு. பார்த்த உடனே இது ரொம்ப ஜோராக இருக்குது. யாருன்னு பார்த்தா சந்தியாவோட மகன். சந்தியாவை இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தெரியும். சந்தியா வந்து அதுக்கு முன்னாடியே பல சினிமாக்காரர்கள் மத்தியில் அவங்க கொஞ்சம் விளம்பரப்படுத்த விட்டாங்க. வித்யாவதியோட அக்கா மகனோடனே வித்யாவதி தொடர்பு இதில் அலிபாபாவில் ஏற்பட்ட தொடர்பில் நல்ல பழக்கம். அதனால் வித்யாவதி மூலமாக தொடர்பு வந்துருச்சு.
உடனே அவள் கன்னடக்கார பொண்ணுன்ன உடனே பந்துலு வச்சு அந்த ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் தன்னுடைய ஜோடியாக இது பண்ணோன்னே கன்னடக்கார பொண்ணு பந்துலும் கன்னடக்காரரு அதனால் ஊருக்கு ஊர் எல்லாம் ஒன்றா சேர்ந்தோடனே போட்டு படத்தை எடுத்துட்டாங்க. படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் ஜெயலலிதா. அன்றைக்கி வந்து வெண்ணிறாட படம் வந்தபோது நாங்களாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், பைத்தியமாக மாறுற அளவுக்கு அந்த படம் எங்களை மாற்றிச்சு. ரெண்டு பேர் அந்த மாதிரி கேஆர் விஜயா கற்பகம் படத்தில் அந்த பொண்ணு வந்து, அந்த பொண்ணு வந்து வந்த உடனே பைத்தியமாக மாறினாங்க. ஒரு பத்திரிக்கை என்ன எழுதிச்சுன்னா அவங்களுக்கு அடுத்த படம் கேஆர் விஜயாவுக்கு அடுத்த படம் வரதுக்கு லேட் ஆச்சு, கேஆர் விஜயா எங்கேன்னு போடுறேன் போட்டு ஒரு வார பத்திரிக்கை அப்படியே அங்கலாச்சுது. உடனே அவங்க வந்து இந்த மாதிரி படத்தை எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த அளவுக்கு இயக்கப்படுற அளவுக்கு அவங்க மாறினாங்க. அந்த அளவுக்கு ரெண்டு பேர் அப்படியே தே டுக் தி சினிமா வேர்ல்ட் பை ஸ்டார்ம் அப்படிம்பாங்க. ஒரு புயல் போல் வந்து நுழைஞ்சாங்க. அது மாதிரி வந்ததில் இவங்க ஆயிரத்தில் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அது என்னாச்சுன்னா அடுத்த அப்படி வந்த கலர் படம் பறக்கும் பாவை, பழைய சரோஜா தேவியை போட்டு எடுக்கிறாரு. ஜெயலலிதாவோட பார்த்த பிறகு சரோஜா தேவியினுடைய கவர்ச்சி மாணவர்கள் பற்றியில் ஈடுபட்டு அந்த ரசிகர்கள் வந்து ஏற்கவில்லாத அவ்வளோ செலவு பண்ணி எடுத்த அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை. அப்போ புரிஞ்சுக்கிட்டாரு இது ஜெயலலிதா ஆஸ் கம்பெஸ்ட்டு நமக்கு வந்தாச்சு. அதில் அவங்க அப்போது சரோஜா தேவி கொஞ்சம் கொஞ்சமாக கழட்டி விட்டு இவங்க ஜோடி வர ஆரம்பிச்சிருச்சு, உள்ள படங்கள் வரிசையாக வர ஆரம்பிச்சிருச்சு. துப்பாக்கியால் சுடப்பட்ட போது எம்ஜிஆர் வாழ்க்கையில் பல சோக சம்பவங்கள் நடந்தது. துப்பாக்கியால் சுடப்பட்டதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் விஷயம் எம்ஆர் ராதா அவர்களால் துப்பாக்கியால் சுடப்பட்டது. அது துப்பாக்கியால் சுடப்பட்டு உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை வந்து அது ஒரு சாதாரணமாக மாறுற அளவுக்கு எம்ஜிஆருடைய குடும்பத்தில் நடந்த தகராறுகள் சொல்ல முடியாத அளவில் இருந்து அன்றைக்கி வந்து நிஜமாகவே கண்ணில் தண்ணியை விட்டு ஐயோ இப்படி ஆகி போச்சேன்னு கதர்னு வந்து ரெண்டே பேர், ஒன்று சரோஜா தேவி இன்னொன்று ஜெயலலிதா. எம்ஜிஆருக்கு அப்போ தான் தெரிஞ்சது தன்னுடைய குடும்ப உறவுகள் எதுவுமே நமக்கு விசுவாசமாக இல்லை அப்படின்னு தெரிஞ்சபோது தனக்கு யாரா விசுவாசமாக இருப்பான்னு பார்த்தபோது அந்த நேரத்தில் சரோஜா தேவி கல்யாணம் பண்ணிட்டார். ரூல் அவுட், இந்த பொண்ணு தான் இருக்கு, இந்த பொண்ணு தான் நம்மளை பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டார். அப்படி வந்தது தான் அந்த பொண்ணுக்கு அரசியலில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அரசியலுக்கு அவர் வர வேண்டிய இப்போ இன்றைக்கி எப்படி மோடியால் மிரட்டப்பட்டு கமலஹாசன் ரஜினிகாந்த் எல்லாம் நாம நமிதா போன்ற மிகச்சிறந்த சூப்பர் ஸ்டாரெல்லாம் வந்து அரசியலுக்கு வந்துருக்குதோ அது மாதிரி அன்றைக்கி எம்ஜிஆர் இந்திரா காந்தியால் மிரட்டப்பட்டு அரசியலுக்கு வந்தவர் எம்ஜிஆர். ஒரு அந்நிய செலாவணி மோசடியில் அவரை வந்து கைது பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்தபோது வேறு வழி இல்லாமல் வந்து அரசியல்லாம் ஆரம்பித்து அது வேறு கதை. அது அதெல்லாம் பற்றி பேசணும்னா அவங்க ஆதரவாளர்கள் வந்து என் குடும்பத்து பொம்பளையெல்லாம் எடுத்து பேசுவாங்க. அது அந்த அந்த பொம்பை வேண்டாம், அரசியல் அரசியலே பேசக்கூடாதுங்கிறாங்க, அந்த அளவுக்கு போயிடுச்சு. அப்போது அரசியலுக்கு வந்தபோது நிறைய பேர்த்த வந்து இந்த அம்மா வந்து அப்போ தான் வந்து இந்த மாளுக்கு படம் உழுவாருக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜோடி கொஞ்சம் புளிக்க ஆரம்பிச்சிது. அதை கூட இதே தான் அதே சீன்ஸு அதே சீன்ஸுங்கிற மாதிரி சில படங்கள்லாம் ராமன் தேடிய சீதை பட்டிக்காட்டு பொண்ணையா இது போன்ற படங்கள்லாம் அப்படியே. ரெண்டாவது எம்ஜிஆர் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே எம்ஜிஆருடைய படங்களில் இருந்த வேகங்கள் குறைஞ்சிருச்சு. ஒரு மாதிரி பட்டிக்காட்டு பொண்ணையா ராமன் தேடிய சீதை போன்ற படங்கள், ராமன் தேடிய சீதை படம் வந்து பெருசாக எதிர்பார்க்கப்பட்டது சரியாக ஓடல. அப்போ எம்ஜிஆர் நல்லா தெரிஞ்சு போச்சு நம்முடைய ஜோடி இந்த ஜோடி ரசிகர்கள் மத்தியில் ஒரு புளிப்பு ஏற்பட்டு போச்சு சலிச்சு போயிட்டாங்க அப்படின்னும் போது மஞ்சுளா லதா ரெண்டு பேர் உள்ளே வர்றாங்க. சந்திரகலாவையும் கூப்பிட்டு வந்தார். சந்திரகலா இவரோட சேர மாட்டேன்ட்டு அது போயிடுச்சு அந்த பொண்ணு. இவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க ஃபுல்லாக இது பண்ணார். அது ஜெயலலிதாவுக்கு அது ஒரு பெரிய சங்கடத்தை உண்டாக்குச்சு. அப்போ ஒரு அவருடைய ஜெயலலிதாவுடைய குடும்பத்தில் நடந்த சில தகராறுகளில் ஒரு அனாதையாக நடுத்தவர் நிற்கிற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை போச்சு. இப்போ அவர்கிட்ட சரண்டராச்சு. அந்த சம்பவங்கள்லேருந்து அவர் எல்லாத்தையும் காப்பாற்றி மறுபடியும் போயஸ் கார்டனில் கொண்டு வச்சார். அதுக்கப்புறம் இந்த பெண்ணை வந்து நம்ம பயன்படுத்தணும்னு அவருக்கு ஒரு எண்ணம் வந்தது. அரசியலுக்கு வந்துருந்தார். அரசியலுக்கு வந்த உடனே அவருடைய நடவடிக்கைகள் ரொம்ப விசித்திரமாக போச்சு. தினசரி கட்சியில் இருக்கிற உண்மையான விசுவாசிகள்லாம் கட்டம் கட்டி வெளியே துரத்திக்கிட்டே இருந்தாங்க. வேணும்
எம்ஜிஆர் அவர்களுக்கு விசுவாசமா இருந்தவர்கள்லாம், எம்ஜிஆருக்கு விசுவாசமா இருந்து எம்ஜிஆருக்கு அரசியலை கற்றுக் கொடுத்தவங்களெல்லாம் வெளித்தொள்ளிவிட்டாங்க. எஸ்டிஎஸ் போன்றவர்கள்லாம் வெளியே போகிறதுக்கு முக்கிய காரணம் ஜெயலலிதா. எஸ்டிஎஸ் மாதிரி எம்ஜிஆருக்கு உயிரை கொடுத்த தலைவர் இருக்கவே முடியாது. அவங்களையெல்லாம் வெளியனுப்புறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது ஜெயலலிதா. அவருக்கு நெருக்கமாக இருந்த அத்தனை பற்றி ஓரங்கிட்டுச்சு. அப்போ தான் முரசொலி அடியார், முரசொலி அடியார்னு ஒரு பேர், பெரிய பெரிய பயங்கரமான எழுத்தாளர். முரசொலியவே அவர் தான் தோளை தாங்கி நிறுத்திக்கிட்டு இருந்தவர். அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளர் கலைஞர் மேலே கோபம் வந்து எம்ஜிஆர்கிட்ட வந்து ஜாயின் பண்ணார். எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய அவருடைய பெரிய ரைட் ஹேண்ட் மாதிரி அவர் வச்சுருந்தார். அவர் தான் பத்திரிக்கையில் எழுதினார், உங்களுக்கு விசுவாசமானவர்களெல்லாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு என்ன செய்தார்கள் என்று இந்த அம்மையார், புதிதாக வந்த இந்த அம்மையார் ஓரம் கட்டினார்கள் அப்படின்னு போட்டு டெய்லி போட்டார். எம்ஜிஆர் விசுவாசிகள் பழிவாங்கப்பட்டவர்கள் அப்படின்னு டெய்லி போட ஆரம்பித்தார். புதிதாக வந்தவரால் அப்படின்னு பார்த்துச்சு. அவரையும் ஓரம் கட்டி வெளித்தொடர்ந்து அடிச்சு அவரும் போயிட்டார். போட்டதுக்கு பிறகு தான் கொள்கை பரப்பு செயலாக சத்துணவு அமைப்பாளராக தான் போட்டார். சத்துணவு அமைப்பாளராக போட்டு அந்த பதவியை கொடுத்த போதே உடனே ஒரு ரைட்டப்பு அன்றைக்கி இருந்த ஊடகங்களை வச்சு தன்னுடைய வாரிசாக அறிவிக்கிறதுக்காக அவர். அப்போ வந்து சண்டேன்னு ஒரு மேக்சின், ஒரு வாரப்பத்திரிக்கை வந்துருந்த வடநாட்டு பத்திரிக்கை, பாப்புலர் பத்திரிக்கை, இன்றைக்கி வருதா என்னன்னு தெரியல. அதில் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு ஒரு அறிமுக கட்டுரை வந்தது. எம்ஜிஆர் அப்பாயிண்ட்ஸ் இஸ் ஹேர் அப்பேரண்ட், ஹேர் அப்பேரண்ட் அப்படின்னு போட்டு ஜெயலலிதா அப்படி கையை காட்டிட்டு இருக்க ஃபோட்டோ போட்டு ஜெயலலிதா தான் எம்ஜிஆருடைய வாரிசு அப்படின்னு சொல்லி அதில் தான் டிக்ளேர் பண்ணாங்க. அப்புறம் துக்ளக் போன்ற பத்திரிகைகள், துக்ளக்கெல்லாம் சோவனுடைய ஆசீர்வாதங்கள் எப்போவுமே உண்டு. சோ வந்து பிராமணர், பிராமணருங்கிற முறையில் எப்போவுமே ஜெயலலிதாவுக்கு பல அரிய ஆலோசனைகளும் உயர்ந்த ஆலோசனைகளும் கொடுத்துக்கிட்டு இருந்த உத்தம புத்திரன் அவர் தான் பத்திரிகை எழுது. அதில் வந்து ஒரு கட்டுரையில் கலைஞரை கண்ணாபின்னு தாக்கி எழுதியிருந்தாங்க. அவரை வந்து நீதி கேட்டு நெடும்பயணம் போனார். போயிட்டு அதாவது இது திருச்செந்தூர் வேல் திருட்டு போனதை பற்றி அதுக்கு நீதி வேணும், அந்த கணக்கு பிள்ளைய வந்து கொலை பண்ணிட்டாங்க, நீதி வேணும்னு சொல்லிட்டு திருச்செந்தூர்லேருந்து சென்னைக்கு நடந்து வர்றார். நடந்து வரும்போது காலில் கொப்பளமெல்லாம் வந்து காலில் கட்டு போட்டுக்கிட்டது வந்து அந்த ஃபோட்டோவெல்லாம் போட்டாங்க. பண்ண பாவத்துக்கு அவர் காலில் கட்டு போட வேண்டியது இருந்தது அப்படின்னு எழுதி கேவலப்படுத்தி கட்டு எழுதினாங்க. அது மாதிரிலாம் எழுதின போது திமுக கலைஞர் எதிர்ப்பில் உருவான தான் அந்த கட்சி, அது வந்து ஜெயலலிதாவுக்கு ஒரு பெரிய இதை கொடுத்துச்சு. அந்த மழை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்சி கூட்டத்தெல்லாம் அங்கீகாரம் கொடுத்தாங்க, கட்சி மேடைகள்லாம் வந்து பேசினாங்க. ஆரம்ப காலத்தில் நான் நிறைய போயிருக்கேன் அந்த கூட்டங்களுக்கு, போவோம். மாங்குளையில் தான் நிறைய மீட்டிங் நடத்துவாங்க, அப்புறம் மாங்குளையில் ரெண்டு வரைக்கும் ஒரு தடவை ஒரு இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. ஒரு தடவை மாங்குளையில் ரெண்டு வரைக்கும் ஒரு தடவை இங்கிலீஷ் பேசும்போது உனக்கு இங்கிலீஷ் தெரியுதுன்னு தெரியுது போதும் அப்படி நாங்கள் கூட்டத்தில் இருந்து அப்போ தான் அடங்கிச்சது. அதுவரை இப்போ அப்பப்போ விடும் ஒன்று இங்கிலீஷ் கான்வென்ட் இங்கிலீஷில் பேச ஆரம்பிங்க. அது முதல்ல எடுபட்டுச்சு, அப்புறம் பார்த்தாங்க இங்கிலீஷை உனக்கு நல்லா தெரியுது, கூட்டத்தில் நல்லா கத்திவிட்டாங்க. நான் இருந்தேன் அந்த மீட்டிங்கில், போதும் போதும் நிறுத்தவும் இங்கிலீஷ் தெரியும் தமிழில் பேசு அப்படின்ட்டாங்க. அப்புறம் தான் அடங்கிச்சு. அப்படிலாம் வந்துக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த அரசியலில் அப்படியே உள்ளே வந்து சத்துண அமைப்பாளர் வந்து, அப்புறம் வந்து கொள்கை பரப்பு செயலாளராக வந்தாங்க, அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்தாங்க. அதே போலங்க ஐயா, எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவு அந்த நேரத்தில் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து அந்த மறைவில் வந்துட்டுருப்பாங்க, அவங்களை வந்து கீழே தள்ளி விடுற மாதிரியும் அந்த இடத்துலேருந்து அனுப்பி விடுற மாதிரியும் காட்சிகள்லாம் இப்போவும் இணையதளங்கள் இருக்குது. இதுமாரி சம்பவங்கள் உண்மையாக நடந்ததா? எம்ஜிஆர் சாகிறதுக்கு முன்னாடி ஏறத்தாழ அந்த பொண்ணை வெளியே அமிச்சிட்டார், கட்சி விட்டு வெளியே அமிச்சிட்டார் எம்ஜிஆர். கடைசியாக வந்து எங்கள் அண்ணன் வந்து அப்போ வந்து தொழிலமைச்சர், தொழில், விவசாயம், குடிநீர் வாரியம் இந்த மூணுக்கும் அமைச்சர், அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி அண்டு வாட்டர் போர்டு இந்த மூணுக்கும் அமைச்சர் பெரிய. எம்ஜிஆருக்கு அடுத்து அதிகமாக நான் போர்ட்ஃபோலியோ வச்சுருந்தேன், இவரும் விபி சாமனது ரெண்டு பேர் தான் வச்சுருந்தாங்க. மத்தியானம் 2 மணி இருக்கும், எம்ஜிஆரால் பேச முடியாது. அவர் பேசினதாக சொல்லி அவருடைய குண்டடிப்பட்டதுக்கு, இல்லை குண்டடிப்பட்டதுக்கு அப்புறம் கை கால் உடுந்து போய் தான் சில்ல, அதுக்கப்புறம் பேச்சு பேச்சை போயிடுச்சு. அவர் சொன்னதாக சொல்லி ஒரு 2 மணிக்கு வருது ஒரு ஃபோன், ஜெயலலிதாவை முன்னிலைப்படுத்தி யாரும் கட்சியில் யாரும் பேசக்கூடாது அப்படின்னு வருது. எங்கள் அண்ணன் அப்போ தான் படுக்க போனவர், நான் அப்போ தான் காலேஜ் ஹாஸ்பிட்டலேருந்து வர்றேன் உள்ளே நுழையிறேன், டே அப்படின்னாரு. என்னான்னு ஃபோன்ரா அப்படின்னாரு. என்னான்னு இனிமேல் ஜெயலலிதாவை பற்றி யாரும் பேசவும் கூடாது, அவ்வளோ எந்த தொடர்பும் வச்சக்கூடாதுன்னு தோட்டத்திலேருந்து ஃபோன்ரான்னாரு. ஏன்னா எங்கள் அண்ணன் தான் ஜெயலலிதா கிட்ட க்ளோஸாக இருந்து ஒரு போதும் போனவருக்கு தான் வந்தது என்னடா அப்படின்னாரு. அதுதான் அவர் சொல்லிவிட்டாருங்க, அவர் சொன்னதாக சொல்லி என்னென்னமோ சொல்கிறாங்க, அது எதுவும் ஒன்று இருந்து கேட்டுக்க வேண்டியதான், நீ பேசாமல் இருந்துக்க, உனக்கு அடக்கி வச்சுக்க. ஏன்னா அப்போ எங்களுக்கு ஒரு தகவல் இருந்தது, எம்ஜிஆர் அவ்வளோ ஹெல்த் வைஸாக அவர் சரியாக இல்லை,
அப்படி உடல்நிலை பாதிக்கப்பட்டு எங்கள் மருத்துவ ரீதியாக எங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு நாடிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பேன். எம்ஜிஆர்னுடைய நாட்கள் என்ன பண்ணுற மாதிரி இருந்த ஒரு ஹெல்த்து சரியாக இல்லை. டயபிட்டிஸில் சர்க்கரை வியாதியில் ரொம்ப பெருசாக பாதிக்கப்பட்டார். அதுதான் அவருக்கு பக்கவாதம் வந்தது, பேச்சு போனது எல்லாமே சர்க்கரை நோயினால் வந்தது தான். அதனால் கொஞ்சம் பார்த்துக்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஜெயலலிதா கிட்ட நெருக்கமாக இருக்கிறதெல்லாம் காட்டிக்க வேணாம், அது அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு தெரியல, என்ன பண்ணியிருக்காரு இந்த மாதிரி என்ன பண்ண, அந்த அளவுக்கு ஓரம் கட்டிட்டார். ஓரம் கட்டிட்ட போது அவர் அந்த மாதிரி வீட்டில் கிடந்து எங்கேயுமே போக முடியாது, எந்த மீட்டிங்கும் போக முடியாமல் அந்த மாதிரி நேரங்களில் தான் என்ன மாதிரி ஆளுகளுக்கு தான் வரும்ல ஒரு வேகம். அந்த மாலை போய் பார்த்தேன். நான் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று அப்போ நிறைய மாணவர் கூட்டமெல்லாம் நிறையா நடத்திக்கிட்டு இருப்பேன். அவங்களாவே ஒருத்தர் மூலமாக எனக்கு தகவல் சொன்னாங்க, ராஜாராம் தம்பியை வந்து என்னை பார்க்க சொல்லுங்கன்னு. அவங்க வந்தாங்க. எம்ஜிஆர் அமைச்சரவையில் பெருசாக இருந்தவங்கன்னு வச்சுங்களேன், வந்து உன்னை பார்க்கணுங்கிறாங்க. நாங்கள் எனக்கு கொஞ்சம் யோசனை, நான் ஒரு மந்திரி வீட்டில் இருக்கிறேன், எம்ஜிஆரும் அந்த மாதிரி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி ஓரம் கட்டி வச்சுருக்காரு. நாம் அங்கே போனோம்னா இது இவருக்கு எதாவது ஆபத்து வருவாங்க. எங்கள் அண்ணன் கிட்ட கேட்பது, ஏண்டா அதை எதையும் போட்டு குழப்பிற போயிட்டு ஓடான்ட்டார், போய் பார்த்துட்டு ஓடான்ட்டார். போயிட்டேன், பேசிக்கிட்டு இருந்தோம், நிறையா பேசணும், நான் உங்களோட இணைஞ்சு பணியாற்றணும்னு நினைக்கிறேன்லாம் சொன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு பொருளாதாரத்தில் நான் பெரிய ஆள் இல்லை, மாத சம்பளத்தை நம்பி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், டாக்டர் தொழிலில் வர சம்பளத்தில் தான் என் வாழ்க்கை இருக்குது, எங்கள் அப்பா கொஞ்சம் கொடுத்த சொத்துக்கள் கொஞ்சம் இருக்குது, அது இன்னும் எங்களுக்கெல்லாம் பிரியவும் இல்லை, அது வந்தாலும் இந்த வாழ்க்கை என்னுடைய பொருளாதார கஷ்டத்தெலாம் சொல்லி உங்களை இப்படி எல்லாம் நான் இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சாவே என் கதி என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியாது. சிறுன்னு சிரித்தாங்க. இப்போ உட்காரும்போதே நான் எப்படி போனேன்னா, அவங்க வரவேற்பாரை வந்து பெரிய ஹால், ரொம்ப பெரிய ஹால், அவங்க கூப்பிட்றாங்க, இங்கே உட்காந்துருக்காங்க, அந்த என்ட்ரன்ஸில் உள்ளே நுழையிறேன், நுழைஞ்சவன் நான் அங்கேயே நின்னேன். அங்கே நின்றுக்கிட்டால் என்ன அர்த்தம் நாங்கள், சரி ரெண்டு ஸ்டெப்பு முன்னாடி வந்தேன், எவ்வளோ தூரம் இருக்குதுங்க, அங்கே இருந்தால் என்ன அர்த்தம், இங்கே சேர் இருக்குது இல்லை அப்படின்னாங்க. அப்படியே வந்து அந்த சைடில் உட்காந்தேன். அவங்கள ஓப்பனாக கேட்டாங்க, என்ன அதை கேமரா வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்களான்னாங்க. நான் ஆமான்னு தலையாடு, ஆமான்னு சொன்னால் அது வேறு மாதிரி ஆமான்னு, ஒன்றும் இல்லை வாங்க உட்காருங்க அப்படின்னாங்க. அந்தளவுக்கு எங்கிட்ட உரிமையாக பேச்சு அப்படின்னு ரொம்ப பண்ணிச்சு. உங்களுடைய கூட்டங்களில் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வந்து கலந்துக்கிறேன். எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு மாவட்ட செயலாளர் ஜெயலலிதா வந்து ஒரு கூட்டத்தில் கலந்துக்க போனபோது மேடை ஏறதுக்கு சிரமப்பட்டாங்க, இந்த ஆள் கையை பிடிச்சி மேலே தூக்கி விட்டார். அந்த மாவட்ட செயலாளர் அதுக்கப்புறம் என்ன ஆனார்னு எங்களுக்கு தெரியும், சாத்து சாத்துன்னு சாத்திட்டார் அடி. அதிலேருந்து யாரும் அந்த பக்கம், அதே சந்திரபாபுக்கு அதான் நடந்தது, நடிகர் சந்திரபாபு அடிமை பெண் ஷூட்டிங்கில் அந்த அம்மா காலில் முள்ளு குத்தி கீழே விழுந்துருச்சு, உளுந்த உடனே சந்திரபாபோடு ஓடுற மாதிரி சீன் பாலைவனத்தில், முள் குத்தி கீழே விழுந்துருச்சு, உடனே சந்திரபாபு அழகாக தூக்கி இந்த முள்ளெல்லாம் எடுத்து இதெல்லாம் கை தான் பண்ண. ஒரு நாளே ஷூட்டிங்கெல்லாம் பூரா நின்று போய் அந்த அளவுக்கு ரகலாச்சு. அது சந்திரபாபு வந்து அவர் ஓரம் கட்டத்துக்கு காரணம் அந்த சம்பவம். இதெல்லாம் இது இப்போ இதெல்லாம் சொன்னோம்னா, இல்லை எம்ஜிஆர் அவர்கள் வந்து உண்மையாகவே வந்து ஜெயலலிதா அவர்களை புறக்கணிச்சாரா? உயிரை விட்டார், உயிரை விட்டார். இல்லை அது இந்த புறக்கணிப்பு பண்ணாங்க, அவங்களோட தொடர்பில் இருக்கக்கூடாது, அது அவர் சொன்னாரா என்ன தெரியும், அவர் சொன்னதா சொன்னதாக செய்தி வர, அது மாதிரி பல செய்திகளுங்க. அவர் உடம்பு சரியில்லாம படுத்தும் போது எம்ஜிஆர் சொன்னார், எம்ஜிஆர் சொன்னார், கண்ணாமின்னு செய்திகளில் நம்புறது நம்பாதது யாருக்குமே ஒன்றும் இல்லை. அதைத்தான் அந்த மாதிரி கேட்டுச்சு, என்ன நடக்குதுங்கன்னு கேட்குற அளவுக்கு ஜெயலலிதாவுக்கு தொடர்பு இல்லாமல் போயிடுச்சு. அவர் எம்ஜிஆருடைய அந்திம காலம் நீங்கள் சொன்னாக்க பெருசாக அவருடைய இவங்கெல்லாம் புரட்சி தலைவர் பேரவையெல்லாம் பேசுகிறாங்களே, கடைசி காலத்தில் அவருக்கு நடந்த விஷயமெல்லாம் கேட்டாங்கன்னா இவங்களாம் என்ன பதில் சொல்லுவாங்க, எங்களுக்கு தாங்க தெரியும் எப்படி அவர் அவஸ்தப்பட்டார்னு, என்ன மாதிரியான அவஸ்தைகளுக்கு அவர் ஆளானார், மரணத்தை வந்து விரும்பி வரவேற்றுக்கிட்டார், உட்டா போதுங்கிற அளவில் அவர் அவருடைய கடைசி காலங்களுக்கு அவர் நடந்த கொடுமைகள்லாம் சொல்லி மாளாது, அவ்வளோ மோசம். அதே போல் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் அம்மையார் சசிகலா அவர்களுக்குமான தொடர்பு என்னங்க? அப்போ அந்த டைமில் ஜெயலலிதா வந்து ராஜீவ் காந்தியோட பெரிய தொடர்புகளை இருக்க ஆரம்பித்தாங்க, இந்தியாவினுடைய பிரதமர் ராஜீவ் காந்தியோட பெரிய தொடர்பில் இருக்க ஆரம்பித்தாங்க. எம்ஜிஆரை சுற்றி அன்னைக்கு வந்து அவர் எம்ஜிஆருங்கிறது சீஃப் மினிஸ்டராக இருக்கிறாரு, ஆட்சி நடத்துறது வேறு ஒரு கூட்டம், ஆட்சி நடத்துறது வேறு ஒரு கூட்டம். இந்த அம்மா டெல்லிக்கு எதுக்கோ போகுது, தமிழ்நாடு ஹவுஸில் தங்கிறதுக்கு போகுது, நடுராத்திரி அவர் தங்குற மாதிரி தங்க வச்சு வெளித்தோர்த்திட்டாங்க, இடமெல்லாம் கொடுத்துட்டு இங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் போனோடனே போட்டிப்படிகளத்துக்கு வெளியே போட்டாங்க நடுராத்திரி டெல்லியில். என்ன பண்ணுறது தெரியாமல் ராஜீவ்காந்திக்கு ஃபோனை போட்டுச்சு,
உடனே அசோகா ஹோட்டலில் ரூம் கொடுத்து தங்க வச்சுட்டார். அப்போ ஏற்பட்ட தொடர்பு, அதிலேருந்து அவங்க ஆக்டிவிட்டீஸ் வேறு மாதிரி போக ஆரம்பித்தோம். வேறு மாதிரி போக ஆரம்பித்த போது தான் எம்ஜிஆருடைய மரணத்தை அந்த மாதிரி தெரிவிக்கவே இல்லை. காலையில் 4 மணிக்கு தான் எல்லாத்துக்குமே தெரிய வந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி சினிமாக்காரர்கள் பல பேருக்கு தெரிஞ்ச பாரதி, குறிப்பாக சொல்லணும்னா பாரதி ராஜாவுக்கு அவர் இறந்து போனது 12 மணிக்கே தெரியும், ராத்திரி 12 மணிக்கே தெரியும். அவர் மூலமாக தான் எங்களுக்கெல்லாம் தெரிய வந்தோம். அதுக்கப்புறம் தான் அஃபிஷியலாக வருது. அந்த அளவுக்கு அவருடைய மரணத்தில் மருமகள் நிறையா இருந்தது. அந்த டைமில் தான் அவர் வந்து அவர் இறந்து போனார்னொடனே இவங்கெல்லாம் உடனே போயிட்டாங்க, ராமாவரம் தோட்டத்துக்கு போயிட்டாங்க. தோட்டத்துக்கு போனோடனே இந்த அம்மா வரல. கதவு பெரிய எறும்பு கோட்டை மாதிரி கதவு இருக்கும், அந்த கதவை இறுக்கி சாத்திட்டாங்க. இந்த அம்மா சசிகலாவோட வந்து அந்த கதவை எட்டி எட்டி வச்சு திறக்கிறியா இல்லையாடான்னு பெரிய ரகலை பண்ணும்போது எங்கள் அண்ணன் தான் அங்கே இருந்தார், பிரச்சாரம் திறந்து விடுங்கடான்ட்டார். எங்கள் அண்ணனுடைய டிரைவர் ஜேக்கப் தான் போய் கதவெல்லாம் திறந்து உள்ளே விட்டான். அதை சசிகலாவே சொல்லியிருக்காங்க, பிரச்சாரம் தான் எங்களை உள்ளே விட்டார். அப்படி அப்புறம் தான் உள்ளே விட்டாங்க. அப்போ அவருக்கு கிடைச்ச ஒரு ஆலோசனை படி எம்ஜிஆருடைய உடல் பக்கத்தில் போய் அந்த அம்மா நின்றுடுச்சு. அந்த அம்மா உடலுக்கு பக்கத்தில் நின்னபோது எம்ஜிஆருடைய உறவுக்காரர்கள் அந்த அம்மாவை பண்ண அட்டகாசங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. கண்ணால் பார்த்தவங்க நாங்கள், ஆணி வச்ச செருப்புங்க இவ்வளோ பெரிய ஹீல்ஸ், அந்த கூரான இதாக ஹீல்ஸ் லேடிஸ் ஷூ, அதை வச்சுக்கிட்டு ஒருத்தன் அந்த அம்மா அப்படி டெட் பாடிக்கு முன்னாடி இப்படி நிற்கிது தலைமாட்டில், காலில் அட்டு அட்டு அட்டின்னு அட்டிக்கிறான், ரத்தம் வருது. இங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். மகராசி எவ்வளோ பெரிய நடிகன்னு எனக்கு அன்றைக்கி தான் தெரிஞ்சுது. அந்த குத்து குத்தி ரத்தம் வந்துக்கிட்டு இருந்து மூஞ்சியில் ஒரு சலனம் இல்லைங்க, அப்படியே நின்றுச்சு, அப்படியே நின்றுட்டு அத்தனை நடிகை வாங்கிட்டு அந்த அளவுக்கு பண்ணாங்க. அப்போ ஏறி அதில் உக்காந்துது. இன்றைக்கி ஒரு ஜானகிம்மாவுடைய சொந்தக்கார பையன் தான் போய் அவங்கள அடித்து மேலேருந்து கிளத்துட்டு கீழே விழுவில் இந்த அம்மா அடிச்சிட்டான். அடித்த போது எல்லோரும் வந்தாங்க, இதெல்லாம் நடந்தது. அது உடனே அடிபட்டு புடவைலாம் கிழிச்சு விட்டாங்க, கிழிச்சு அடிச்சு விட்டாங்க. நிறைய அடி, இந்த தொடையிலாம் அடி. அன்றைக்கி நான் போய் பார்த்தேன் அவங்கள பார்த்த உடனே, அதற்கு பின்பாக தலைமை டிவியில் எல்லாம் காட்டின உடனே நம்மளால் இருக்க முடியல, இது ஏதோ ஒரு சென்சேஷன் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயஸ் கார்டனுக்கு போயிட்டேன். போயஸ் கார்டனுக்கு போனபோது நடராஜன் தான் இருந்தது, அப்படி உள்ளே விட மாட்டேன்டாங்க. அதுக்குள்ளே இருந்த மாதிரி தெரிஞ்சு போச்சு, அனுப்புங்க அப்படின்ட்டாங்க. உள்ளே போயிட்டேன், கருப்பாக ஒரு சேலையை கட்டிக்கிட்டு வந்தாங்க. வந்து உட்காந்துட்டு எல்லாம் சொன்னாங்க, யார் அந்த பையன்னு கேட்டாங்க. அவங்களுக்கு அந்த அடித்த பையன் யாருன்னு தெரில, நான் யாருன்னு சொன்னேன். அந்த பையனா அது அப்படின்னாங்க. அவங்க எப்படி சொல்கிறீங்க, டிவியில் தெள்ள தெளிவாக காட்டானேன், ஃபுல்லாக காட்டினாங்க, க்ளோஸ்அப்பில் காட்டினாங்க, அடித்தது பூரா க்ளோஸ்அப்பில் டைட் க்ளோஸ்அப்பில் காட்டினாங்க. அவ்வளோ டீட்டெயிலாக நீங்கள் நேரில் இருந்தவங்களுக்கு கூட அவ்வளோ டீட்டெயிலாக பார்த்துருக்கோம், நாங்கள் தான் பார்த்தோம் டிவியில் அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் அப்போவே அங்கே தெரிஞ்சு போச்சு. அடுத்து அப்படி இவங்க தான் அரசியலுக்கு வருவாங்க. அந்த சம்பவங்கள் தான் அங்கே மக்கள் மத்தியில் எங்கேயோ கொண்டு போயிடுச்சு அவர். இல்லை, இப்போ எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவு நேரத்தில் ஜெயலலிதா அவர்களை வந்து அடித்து துன்புறுத்திலாம் வெளில அனுப்பியிருந்தாங்கன்னு சொன்னீங்க, அதற்கு பின்பாக எப்படி மீண்டும் கட்சிக்குள்ளே வந்து ஒரு தலைமை பொறுப்பு ஏற்றாங்க? இல்லை, அதுக்கப்புறம் கட்சி ரெண்டாக உடஞ்சிருச்சு. பாதியமே ஒரு, அதாவது இன்றைக்கி எப்படி பழனிசாமி பக்கத்தில் கட்சி பூரா போயிடுச்சோ அது மாதிரி அன்றைக்கி வந்து ஜானகி பக்கத்தில் கட்சி பூரா போயிடுச்சு. கட்சி பொதுச் செயலாளர், கட்சியினுடைய அது அவைத்தலைவர், எம்எல்ஏக்கள் எல்லாம் போயிட்டாங்க. திருநாவுக்கரசு, கேகேஎஸ்எஸ்ஆர், தென்னவன், அப்புறம் இந்த மாதிரி அழகு திருநாவுக்கரசு, இது போல் ஒரு ஒரு 10 பேரோ 8 பேரோ தான் ஜெயலலிதா பின்னாடி நிற்கிறாங்க. மிச்சம் எல்லாம் அங்கே போயிட்டாங்க, எல்லாமே அங்கே போயிட்டாங்க. கட்சி முழுக்க போயிடுச்சு. கட்சி தலைமையில் உலகம் வந்து ஜானகிது, ஆனால் அங்கே இவங்க போக முடியாது. அதனால் முழுக்க முழுக்க கட்சி பூரா போயிடுச்சு. ஆனால் அதனால் அதனுடைய விளைவு கட்சி ரெண்டாக போகிறது, ஜானி ஜேனின்னு பிரிஞ்சுது. இப்போ ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணின்றது மாதிரி பிரிஞ்சுது. எலெக்ஷன் வச்சாங்க, யாருக்கு செல்வாக்கு இருக்குதுங்கிறத பார்க்குறதுக்காக இரட்டை இலையெல்லாம் முடைச்சிட்டாங்க. அன்றைக்கும் இதே தான். இப்போ எப்படி எலெக்ஷன் கமிஷனு பாஜக பேச்சை கட்டிட்டு ஆடுது, அதே மாதிரி தான் அன்றைக்கி வந்து அவங்க பேச்சை கட்டிட்டு ஆடிச்சு ஜானி ஜேனின்னு பிரிஞ்சுது. இந்த பிரிவு வந்து பயன்படுத்தி கலைஞர் வெற்றி அடைஞ்சார், அது வேறு விஷயம். சேவல் சின்னத்தில் ஜெயலலிதா, ரெட்டப்புறா சின்னத்தில், அதாவது ஜானகிக்கு சப்போர்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக ரெட்டை இலைக்கு பதில் ரெட்டப்புறா அந்த மாதிரி இதை கொடுத்து ஜானகிக்கு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட்டு, யூனியன் கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட்டு, அதாவது அந்த ஆட்சியில் காங்கிரஸ் வந்து அவங்களுக்கு தான் சப்போர்ட்டு கொடுக்குது.
ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சால் ஜானகி அணியில் நின்றவங்களில் பிஹெச் பாண்டியன் ஒருத்தர் தான் ஜெயித்தார், டெபாசிட் வாங்கினார். மற்றவங்களாம் டெபாசிட்டே போயிடுச்சு. அப்படி டெபாசிட் போனதில் எங்கள் அண்ணன் ராஜாராவ் ஒருத்தர் டெபாசிட் போயிடுச்சு. அந்த அளவுக்கு படுமோசமான தோல்வி. சந்தேகத்துக்கிட்ட ஜெயலலிதா தான் தலைவர். உடனே ஜானகி வந்து டக்குன்னு கட்சியை கலைச்சிட்டு எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்படி தான் நடந்தது, இதுதான் வரலாறு. சசிகலா எப்படி உள்ளே வந்தாங்கன்னும் போது இந்த தனியாக பிரித்து வச்சார் இல்லையா, ஜெயலலிதாவுடைய நடவடிக்கைகள்லாம் தனக்கு டெய்லி தெரியணுங்கிறதுக்காக நடராஜனை வந்து வீட்டு பாதுகாப்பாக போட்டார். நடராஜன் வந்து கவர்மெண்ட்டில் பிஆர்ஓவாக இருந்தவர். அவர் போய் வீட்டு இன்சார்ஜை எடுத்துக்கிட்டு அந்த பாதுகாப்பாக இருந்து, அதாவது என்ன நடக்குது எது நடக்குதுன்னா தோட்டத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி சூழ்நிலையில் என் ஒய்ஃபுன்ற முறையில் சசிகலா, அப்போ தான் அந்த வீடியோலாம் வந்த புதுசு. வீடியோ டிஸ்க்கு கடைகள்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க, வீடியோ டிஸ்க்கு கடையெல்லாம் இருந்தால் அதை போய் வீடியோ பார்க்கறது ரொம்ப பாப்புலர். இந்த அம்மா வந்து வீடியோ கொண்டு கொடுத்துட்டு புதுசு புது வீடியோக்கள்லாம் கொண்டு கொடுக்குறது, எடுத்துகிட்டு போகிறது. ஒரு 6 செட்டு வீடியோ வச்சுருந்தாங்க. 6 படங்கள் ஒரே நேரத்தில் ஓடுற மாதிரி வீட்டில் செட்டப் பண்ணியிருந்தாங்க. ஒரே படத்தை 6 கேசட் வாங்கிக்குவாங்க. 6 கேசட் வாங்கி போட்டு ஆன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன இதானா கூட அடுத்த கேசட் ஓடும். அந்த மாதிரி ஒரு சின்ன பிட்டு கூட போக முடியாத அளவுக்கு அதில் வந்து ரொம்ப நெருக்கம். அப்போ வந்து வீடியோ கடைக்காரன்னாக்கா குடும்பத்தில் ஒருத்தராக இருந்தாங்க. அந்த அளவுக்கு அது பாப்புலர் வீடியோ கடைங்கிறது, டாமினேட் பண்ணுற அளவுக்கு இருந்தது. ஆனால் அப்படிலாம் இருந்த ஒரு அந்த நெருக்கத்தில் வந்தது தான் சசிகலா பல்வேறு விஷயங்களுக்கு அவங்க வந்து அந்த காலகட்டங்களில் சசிகலா அவர்கள் ரொம்ப என்னாச்சுன்னா அந்த நேரத்தில் ஜெயலலிதாவுக்கு நடந்த கொடுமைகள் என்னன்னாக்கா அவங்க சொந்த அண்ணன் மனைவி இன்றைக்கி தீபா இருக்காங்களே அவங்க அம்மா, அவங்க அம்மா என்ன பண்ணாங்கங்கிறது தீபாவுக்கு தெரியும். ஏன் அவங்க அண்ணனை வந்தம்மா வெறுத்து ஒதுக்குச்சுங்கிறது தீபாவை கேட்டிங்கன்னா தெரியும். அதெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாது, நடந்தது. இன்றைக்கி தீபா வந்து எங்கள் அத்தை எங்கள் அத்தைங்குது, அந்த அத்தையை இவங்க என்ன பண்ணாங்கங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். விசேஷரங்காச்சாரின்னு வந்து தீபா அவங்க பாட்டியை அந்த அம்மா வந்து உளரும் எங்ககிட்ட கண்ணாண்டு, அதெல்லாம் நடந்தது. அந்த டைமில் அந்த அம்மா வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்தது. சொந்தங்களே வந்து அவரை ஜெயலலிதா எப்படி எம்ஜிஆருக்க சொந்தங்கள் வந்து அவருக்கு எகேன்ஸ்டாக இருந்ததோ அதே மாதிரி ஜெயலலிதாவுடைய சொந்தங்கள் ஜெயலலிதா இப்படி தான் சின்ன பண்ணப்படுத்தினாங்கன்னு கிடையாது. அதில் வந்த வெறுப்பு தான் அவங்களுக்கு. அந்த வெறுப்பில் தான் சசிகலா வந்து நம்பிக்கைக்குரிய தோழியாக மாறினதுக்கு காரணம். சொந்தம்னு வந்த அத்தனை பேருமே அவங்கள ஏமாற்றினாங்க. இவங்க நேர்மையாக இருந்தாங்க, அதில் தான் அவங்க மேலே. இப்போ இவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்து ஒரு கட்சியவே வழிநடத்தி தமிழகத்தினுடைய முதல்வராக உருவாகி மக்களுடைய மனதை வென்றிருந்தாங்க. ஆனால் அவர்களுடைய மரணத்தில் ஒரு மர்மம் இன்றைய வரையும் தொடர்றதில்லை. அது பிரதாப் ரெட்டியை தான் கேட்கணும். அன்னைக்கு இருந்த ஆளுநர் இருக்கார், அவரை கேட்கணும். அவர் தானே பார்த்துட்டு பத்திரிகையாளர்களே சந்திக்காமல் பின் வழியில் போனார், அவரை தான் கேட்கணும். சரி, அவங்கள தான் விசாரிக்கணும். விட்டால் அன்றைக்கி முதலமைச்சராக இருந்தவர் யார், பழனிசாமி, பன்னீர்செல்வம்னு நினைக்கிறேன், பன்னீர்செல்வத்தை கேட்கணும். அப்போ நலத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கரை கேட்கணும். அந்த விஜயபாஸ்கரையும் அந்த பக்கமே வரல, அவர் தானே பொறுப்படுத்திக்கிட்டு இருக்கணும். எட்டு கூட பார்க்கலையே அவர். எம்ஜிஆர் படுத்தும்போது ஹண்டே, அண்ணா படுத்திருந்தபோது பொதுநலத்துறை அமைச்சராக இருந்த சாதிக் பாஷாவும் யாரோ இருந்தாங்க, அவங்க தான் எல்லா தகவலும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. எம்ஜிஆர் படுத்திருந்தபோது ஹண்டே தான் எல்லா தகவலையும் சொல்லிகிட்டு இருந்தார். இவர் ஜெயலலிதாவுக்கு இப்போ நலத்துறை அமைச்சர் அந்த பக்கம் வரவே இல்லை, தேர்தல் விஷயமாக ஊருக்கு போய்விட்டேன்னு சொன்னான். அந்த கட்சி தலைவி படுத்திருக்காங்க, சாவர கிடக்கிறாங்க, இவர் தேர்தல் ஆயத்துக்காக போயிட்டாரான். கேளுங்க, கேழ்வர்களை நெய்வடிதுன்னா இப்போ அறிவிக்க முடியாத ஒரு முடிச்சுகளாகவே இருக்குது. இந்த இடியாப்ப சிக்கல், இடியாப்ப சிக்கல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதுக்கான காரணங்கள் இன்றைக்கி ஒன்றிய அரசியலில் இருக்கின்ற முக்கிய ஆட்கள் தான் பதில் சொல்லணும். 10 பைசா பெறாத விஷயங்க, டான்சி வழக்கு, மிஞ்சி மிஞ்சி போனாக்க 2 கோடி ரூபா ஊழல், அது என்ன தெரியுங்களா வேடிக்கை. அந்த நிலம் வந்து இன்றைக்கி அமைப்பு செயலாளராக இருக்கிற ஆர்எஸ் பாரதி திமுகவில் அவருடைய நிலம் அது. இந்த அம்மா பிடிச்சிக்கிச்சு, அவர் தான் அந்த கேஸை போட்டார். எங்கள் நிலத்தை இவங்க வந்து பறிச்சுக்கிட்டாங்கன்னு, அதிகாரத்தை காட்டி பறிச்சுக்கிட்டாங்கன்னு போட்ட கேஸு. கடைசி நிமிஷத்தில் அதை ஜெயிக்கிற மாதிரி போகுதுன்னு சுப்பிரமணிய சாமி வந்து அதை சேர்ந்துக்கிட்டு ஆர்எஸ் பாரதி ஒரு சுச்சுவேஷனில் அடப்போ இது ஆஃப்டர் ஆல் அவனா பாரத் பாரதி ஒரு வசதியான மனிதர், அது போனால் போதுங்கிற அளவில் அவர் போயிட்டார், பின் வாங்கிட்டார். அந்த டைமில் இவர் சுப்பிரமணிய சாமி அந்த கேஸை மறுபடியும் ஓப்பன் பண்ணி விட்டதில்
ஜெயலலிதாவுடைய செல்வாக்கு வளர்ந்துக்கிட்டு வர்றத அவங்க விரும்பாத ஒன்றிய அரசு அவரை குற்றவாளின்னு சொல்லி ஜெயிலில் போட்டுச்சு. அந்த ஜெயிலில் போட்டபோது அந்த அம்மாவுடைய சைக்காலஜி ஃபுல்லாக அடிபட்டுச்சு. அதுக்கு முன்னாடி அவங்களுடைய உடல் நலக்குறைவு நிறையா இருந்தது, குறிப்பாக கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகள் அவங்களுக்கு நிறையா இருந்தது, அவங்களுக்கு ஜீரண கோளாறுகள்லாம் நிறையா வந்தது, அவங்களால் நடக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தது. அதனுடைய விளைவு தான் வேற இந்த இது செம்பரம்பாக்கம் ஏறி உடஞ்சபோது அவங்களுக்கு போய் எழுப்ப முடியல, இது பண்ண முடியல, ஏன்னா அவங்களுடைய உடல் உபாதை அவ்வளோ மோசமாக இருந்தது. அதனால தான் அவங்க வெளியே வரல, அவங்க உடம்பு போய் கேட்கவும் முடியல, நூற்றுக்கணக்கான பேர் சாவரவரில் அவங்கக்கிட்ட போய் அனுமதியை கேட்க முடியும். அப்புறமா வந்து தைரியமாக நடக்கிறது நடக்கட்டும்னு நடவடிக்கை எடுத்தாங்க. அதுக்குள்ளார ஆயிரக்கணக்கான பேர் இங்கே செத்து போயிட்டாங்க. அதுக்கெல்லாம் காரணம் அவருடைய உடல்நிலை அந்த மாதிரி அவ்வளோ மோசமாக போயிடுச்சு. அதுக்கு காரணம் அவங்க இந்த சிறைக்கெல்லாம் போனதில் அவங்க சைக்காலஜி அடிபட்டு போய் பூரா உடலில் சீர்கட்டு போச்சு. அவரை உள்ளே தடுற மாதிரி தள்ளி அவங்கள பழி எடுத்து அதுக்கப்புறம் குமாரசாமிங்கிற ஒரு வச்சு எல்லா சட்டவிரோதமான இதையும் காட்டி அவரை விடுதலை பண்ணி விட்டாங்க. ஆனால் அன்னைக்கு உளுந்த பெண் எந்திரிக்கவே இல்லை. அதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருந்தது. கடைசி நிமிஷத்தில் அவங்க மயக்கம் போட்டு விழுந்தாங்க. மயக்கமாக தான் அவங்கள கொண்டுந்தாங்க அப்பல்லோ மருத்துவமனை. அப்பல்லோ மருத்துவமனை வந்து அவங்கள ஏற்றுக்க மறுத்துச்சு இந்த பிரச்சனைக்கு வரும். எப்படி எம்ஜிஆர் வந்து படுத்த போது என்ன பிரச்சனைகள் நாங்கள் மாட்டோமோ அதே மாதிரி பிரச்சனைகள் எங்களை மாட்டி விடுங்க எடுத்துக்க முடியாதுன்னாங்க. மிரட்டப்பட்டு தான் அவங்க உள்ளே வச்சுக்கிட்டாங்க. அவருடைய அவுட்கம் இன்றைக்கி அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் காணாமல் போச்சு. அதிகாரத்தின் மிரட்டலால் தான் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் ஏற்றுக்க முடியாதுன்னாங்க. ஏன்னா எனக்கு இதெல்லாம் வந்து அங்கே வேலை பார்த்தவர்கள் சொன்னாங்க தகவல். அந்த ரூம் பக்கமே யாருமே போக விடல. சிசிடிவிலாம் எடுத்துட்டாங்க. கவர்னர் ஒருத்தர் தான் போய் போய் பார்த்துட்டு வந்தார். பார்த்துட்டு வந்து ஒரு தடவை கூட பத்திரிகையாளர்களை சந்திக்கல. ஏன் சந்திக்கல, என்ன நடந்தது? ஆறுமுகசாமியுடைய கமிஷன் போட்டாங்க. நான் அவர்கிட்ட கேட்டேன், அவரே என்கிட்ட பேசினார். அவர்கிட்ட கேட்டேன், கவர்னர் ஏன் இன்றைக்கி விசாரிக்கல என்ன? சிரித்தார், பதில் சொல்லலை. எனக்கு ஒத்துழைப்பை கொடுக்கலப்பான்னு தெளிவாக சொன்னார். அவர் எங்கள் குடும்ப நண்பர், சேலத்தை எங்கள் குடும்பத்தை நல்லா தெரியும். அந்த காரணத்தினால தான் என்கிட்ட பேசினார். அவர் அவர் சொன்னார், எந்த ஒத்துழைப்பும் இல்லாமல் நான் ஒரு கமிஷன் வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேன், அவ்வளோதான். அதில் நான் என்னத்தை கண்டுபிடிக்க முடியும்? யாராவது பதில் சொல்லியிருந்தால் நான் சொல்ல முடியும். எனக்கு கிடைச்ச தகவல் இன்னும் சொல்லப்போனால் பேப்பரில் வந்த செய்திகள் அடிப்படையில் தான் நான் பல விஷயங்களையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். யாருமே ஒத்துழைக்கலை. அதுதான் நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஜெயலலிதாவின் மரணத்தை விட எம்ஜிஆரின் மரணத்தில் மிக அதிகமான மர்மங்கள் உண்டு. கிட்ட இருந்து பார்த்தவங்க நாங்கள் இதை விட அதிகமான மர்மங்கள் இருந்தது எம்ஜிஆர் மரணம். அதுக்கு அடுத்தது தான் இது. இதில் வந்து ஒன்றிய அரசினுடைய பங்கை நீங்கள் வந்து பார்க்கணும், யார் காரணங்கிறத சொல்லணும். இன்றைக்கி அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு அந்த கட்சி இருக்குது, பார்ப்போம். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை இந்த நேர்காணலில் பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. டிஎன் மீடியா 24 நேர்கள் அனைவருக்கும் நன்றிகள். இதே போல் அரசியல் நிகழ்வுகள், அரசியல் நேர்காணல்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.